அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் புக்கில் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அந்த லெசனோட பார்ட் 1 வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த காலத்தின் பண்பாடு கிமு 1500 முதல் 600களில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வெண்கல காலம், பி வேதகாலம், சி மூவேந்தர் காலம், டி பல்லவ காலம். ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேதகாலம். அடுத்தது, ஆரியர்கள் எந்த கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் வந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நாத்துலா, ஆப்ஷன் பி சிப்கிலா, ஆப்ஷன் சி கஹிபர், ஆப்ஷன் டி ரூப்கிலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கைபர். இந்த கைபர் வந்து எந்த கணவாய், எந்த மலைகளுக்கு நடுவில் இருக்க கணவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துகுஷ் மலைன்னு சொல்லுவாங்க. ஹிந்துகுஷ் மலைக்கு நடுவில் இருக்கிற கணவாய் தான் கைபர் கணவாய். இந்த கணவாய் வழியாக தான் ஆரியர்கள் வந்திருப்பாங்க. சரியான கூற்றை கண்டறிக. ஃபஸ்ட்டு என்னென்னா, கால்நடைகளை வளர்ப்பது ஆரியர்களின் முதன்மையான தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு, ஆரியர்கள் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையை பின்பற்றினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன்றும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 1 and 2 கரெக்ட். ஓகேங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா இந்த அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை அப்படின்றது இங்கிலீஷில் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு நிலப்பரப்பை பார்ப்பாங்க, அந்த நிலப்பரப்பில் இருக்கிற செடிகள் மரங்கள் அதெல்லாம் வந்து வெட்டிட்டு அந்த இடத்த எரிச்சுட்டு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த இடத்த தேடி மறுபடியும் அவங்க போய் விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன், சரியான கூற்றை கண்டறிக. 1, ஆரியர்கள் வட இந்திய பகுதியில் இருந்தனர். 2, அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதி வெண்கல காலம். 3, ஆரியர்களை பற்றிய சான்றுகளை வேத இலக்கியங்களில் அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் வட இந்திய பகுதியில் தான் இருந்திருக்காங்க, உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி ஏரியாவில் இருந்திருக்காங்க. அடுத்தது, அவர்கள் வந்து வெண்கல காலத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. அவர்கள் வாழ்ந்தது இரும்பு காலம். ஏன்னா அவங்க வந்து 1500 to 600 வாழ்ந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு கண்டுபிடிச்சது வந்து 1500களில். அப்போ 1500னு சொல்லும்போது அது வந்து இரும்பு காலம். ஓகேங்களா? அப்போ செகண்ட் ஒன் தப்பு. அடுத்தது, ஆரியர்களை பற்றிய சான்றுகள் வேத இலக்கியங்களில் அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேத இலக்கியங்களில் தான் அவங்கள பற்றின சான்றுகள் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 1 and 3 கரெக்ட். ஆப்ஷன் டி 1 and 3 கரெக்ட். அடுத்தது, ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் வாழ்ந்த நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சப்த சிந்து, ஆப்ஷன் பி ஹிந்துகுஷ், ஆப்ஷன் சி புத்தகயா, ஆப்ஷன் டி சிந்துவெளி. இதில் ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்த சிந்து. அவங்க வாழ்ந்த இடத்த வந்து சப்த சிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, 4 வேதங்கள் ரிக், யஜுர், டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சாம அதர்வன, ஆப்ஷன் பி சமய சமணம், ஆப்ஷன் சி சைவம் அதர்வனம், ஆப்ஷன் டி ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாம அதர்வன. ரிக், யஜுர், சாம மற்றும் அதர்வன, அதுதான் வந்து 4 வேதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதகால இலக்கியங்களின் இரு பெரும் பிரிவுகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சைவம் வைணவம், ஆப்ஷன் பி சுருதி ஸ்மிருதி, ஆப்ஷன் சி சமண அதர்வன, ஆப்ஷன் டி ரிக் எஜூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுருதி ஸ்மிருதி. இந்த ரெண்டும் தான் வந்து வேதகால இலக்கியங்களின் இரு பெரும் பிரிவுகள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். எந்த வேதகால இலக்கியம் 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடத்தை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அதர்வனா, ஆப்ஷன் பி யஜூர், ஆப்ஷன் சி சுருதி, ஆப்ஷன் டி ஸ்மிருதி அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. அதில் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி சுருதி. இதுதான் வந்து வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடம் இதெல்லாத்தையும் வந்து உள்ளடக்கியது சுருதி. ஓகேங்களா? அடுத்தது, சரியான கூற்றை கண்டறிக. ஃபஸ்ட்டு, சுருதி என்பதன் பொருள் இறுதியாக எழுதப்பட்ட பிரதி என்பதாகும். அடுத்தது, ஸ்மிருதி
இவை வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதி தான் வந்து வாய் வழியாக சொல்லி கொடுத்துருது, ஸ்மிருதி அப்படின்றது எழுதப்பட்டது. ஓகேங்களா. இப்போ பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, இரண்டுமே தவறு. அடுத்தது, ஆகமங்கள், தந்திரங்கள், புராணங்கள் டேஷ் ஆகியவை ஸ்மிருதிகளில் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ உபநிடம், பி இதிகாசம், சி வேதம், டி ஆரண்யம். இதில் ஆன்சர் ஆப்ஷன் என்னென்னா பி இதிகாசம். ஆகமங்கள், தந்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் தான் ஸ்மிருதியில் இருந்திருக்கும். ஓகேங்களா. இதோட வேதகால பண்பாடு அந்த லெசனோட ஃபஸ்ட் பார்ட் வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.